இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு பதிமூணு ஒன்று பை மூன்று சதவிகித ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் மூவாயிரத்து முந்நூற்று எழுபத்தி ஐந்து ஆனது நாலாயிரத்து தொண்ணூற்றி ஆறாக மாறும் இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் வரக்கூடிய கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா தேவைப்படுது இந்த ஃபார்முலா P 1 ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ என் ஈக்குவல் டு ஏ இதில் பி அப்படிங்கிறது அசல் தொகை எங்க அசல் தொகை 3.375 முந்நூற்று எழுபத்தி ரூபாய் ஏ அப்படிங்கிறது கூடுதல் தொகை கூட்டு தொகை, நாலாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அடுத்தது R ஆருங்கிறது பதிமூணு ஒன்று பை மூணு சதவிகிதம் இது ஒரு வருடத்திற்கான வட்டிக்கான ஃபார்முலா ஆனால் இங்கே அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கொடுக்கறதுனால இதில் நாம் பாதி தான் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நான் இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன் பதிமூணு மூணால பெருக்கனா நமக்கு கிடைக்கக்கூடியது முப்பத்தி ஒம்பது அதோட ஒன்றை கூட்டுனா நாற்பது ஸோ நாற்பது பை மூணில் எனக்கு பாதி இருந்தால் போதும் ஸோ இதால் அடித்தா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் இருபது கிடைக்கும் ஸோ இருபது பை மூணு அப்படிங்கிறது தான் ஆறினுடைய மதிப்பு இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு எண் கிடைச்சிடும் பிக்கு பதிலாக மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ஒன் ப்ளஸ் ஆறுக்கு பதிலாக இருபது பை மூணு இந்த நூறை இந்த மூணு கிட்டேயே போட்டுக்கலாம் கீழே உள்ள நூறை மேலே டூ என் அப்படியே இருக்கட்டும் ஏவுக்கு பதிலாக நாலாயிரத்து தொண்ணூற்றி ஆறு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே உள்ள ஒரு ஜீரோவுக்கு இங்கே உள்ள ஒரு ஜீரோவை அடிச்சிடலாம் ரெண்டால் பத்து அடித்தா அஞ்சு கிடைக்கும் ஸோ இங்கே எனக்கு ஒன்று ப்ளஸ் ஒன்று பை மூவஞ்சு பதினஞ்சு ஹோல் பவர் டூ என் கிடைக்கிது இங்கே நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பை இங்கே இருக்கக்கூடிய மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஐந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து வகுத்தலில் போட்டுக்கிறேன் இப்போ இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று பதினாறு பை பதினஞ்சு அப்படின்னு போட்டுக்கிறேன் மேலே டூ என் அப்படியே இருக்கட்டும் இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்கிறது பதினாறினுடைய பெருக்கலாக மட்டுமே வரும் பதினாறு மூணு வாட்டி பெருக்குன்னா நமக்கு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வருது கீழே இருக்கக்கூடியது பதினஞ்சை மூணு வாட்டி பெருக்குன்னா வரும் ஸோ இந்த மூணு வாட்டி ரெண்டுத்துலேயும் சமமாக இருக்கிறதுனால இதை நான் ஹோல் க்யூபாக எடுத்துக்கலாம் ஸோ பதினாறு பை பதினஞ்சுக்கும் பதினாறு பதி ப பதினஞ்சுக்கும் நம்ம கேன்சல் பண்ணிட்டா எண்ணினுடைய அதாவது டூ எண்ணினுடைய மதிப்பு மூணு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இப்போ எண்ணினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணலாம் இங்க இருக்கிற ரெண்டை ஈக்குவல்டுக்கு அந்த பக்கமும் எடுத்துட்டு போயிடலாம் ஸோ எண்ணினுடைய மதிப்பு மூணு பை ரெண்டு அதாவது ஒன்றரை வருடங்கள் ஆகும் அப்படிங்கறதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்